And was South Indian Tamil. Yes, South Indian, yes. Ah, yeah. You don't mind visit there, no? Yeah, no problem. Yeah, hand wash? Yeah, Tamil Nadu. Ah, nalla Tamil pesuraara. How are you? Appa. Chicken palli palayam onnu. Chicken chettinadu onnu. Dosa murugala. Rendu parotta. Vera enna irukku? Enna ona biryani irukku. தெய்வமே என் கடவுளே, ரெண்டு நாளா செத்துக்கிட்டு இருந்தோம் நாங்கள். நாடா நாடா, இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நோ தாய் ஃபுட், டூ டேஸ் மர்கயா. டுடே இந்தியன் சவுத் இந்தியன் ஃபுட். அதாவது இதான் நம்ம ஹோட்டலு. ஹோட்டல் வாசல் எங்க போடுறா? என்னண்ணா இது, நம்ம மிஷினு. கிட்கேட்லாம் வச்சிருக்காங்கண்ணா. இங்கே பாருங்க உங்காலு. இங்கே வேற ஒரு வடிவத்தில் முந்திரிகள் சில்லறை கிட்டே போட்டு பார்ப்போமா? இந்த ஊர்ல ரெட் புல் என்னங்க எப்படி இருக்கு? டானிக் எல்லாம் நம்ம ஊர்ல ஒரு பாட்டில் இருக்கும்ல, இதுல நிறைய பேர் குடிக்கிறத பாக்குறேன். டானிக் டானிக் மாதிரியே இருக்கிறாது. என்ன மேட்டர்னு தெரியல, ஒரு தடவை வாங்கி குடிச்சு பாப்போம். கண்டிப்பா குடிச்சிருவோம். டானிக் அதோட நிப்பாட்டுக்க. ஒருத்தருக்கு பத்து பாட்டானே, நம்ம ஊராட்ட மாதிரி தான். ஏறுங்க ஏறுங்க, கிளைக்கிறாங்க. இப்போ வந்து நாங்க இந்த ஊர் சாரட்டல போயிட்டு இருக்கோம். பிரேக் பிரேக் அப்படி போயிடுச்சு. வந்துடலாமா? நம்ம அண்ணா நம்ம கடை தானே. போடுங்க போடுங்கண்ணே. அப்பா இப்போ நாங்கள் எதை தெரியுமா போயிட்டு இருந்தோம்? குரொக்கடையில் இருக்குமாமே. ஆமாம், அது எலிப்பூச்சி, இது நண்டு, இதுன்னு எது எதோ தெரிய போயிட்டு இருந்தோம். பேங்காக் எப்படி இருக்கு, என்னெல்லாம் பண்றாங்க, ரோட்ல மக்கள் எப்படி பேசிக்கிறாங்க, அவங்க என்ன மாதிரி உடைகள் உடுத்துறாங்க, எல்லாம் அதெல்லாம் ஒன்னா இருக்கும். இல்லனே, சில பேர் அங்க வெறும் ஜெட்டியோட சுத்திட்டு இருந்தாங்க. நம்ம இருக்க ஹோட்டல பாருங்கண்ணே. ஸோ இதான் நம்ம இருக்கிற ஹோட்டலு. உண்மையிலே பேலஸ்க்கு ஏற்ற மாதிரி பேலஸ் மாதிரியே இருக்கு. ஸோ பட்டாயாவோட கம்பேர் பண்ணும்போது பேங்காக் கொஞ்சம் சீப் தானா. பட்டாயால எல்லாமே ஜாஸ்தி. ஒரு வாழைப்பழத்தை போய் எவ்வளோ கடை வாங்கணும்? இருபத்தஞ்சு ரூபான்னு ஒரு வாழைப்பழம். ஸோ போவோம். எந்த ஊர் மாதிரிண்ணா பேங்காக்? நம்ம ஊரில் பேங்காக் நம்ம சென்னை மாதிரி. சென்னை மாதிரியா? அப்போ காஷ்மீர் எங்கே இருக்குன்னு பார்த்துருவோம். நம்ம ஏரியா அங்கதுரை ஒரு அளவுக்கு மேலே பண்ணலாம். கொஞ்சம் பேரை பாத்தீங்களா? செய்யா செய்யா செய்யா. என்ன தாய்லாந்துக்கார மாதிரி ரெண்டு இதை வச்சுக்கிட்டு இந்தியன் மாதிரி பண்ணுங்கண்ணே. ஆ, அவ்வளோதான். கௌத்துங்க சார். என்ன இப்படி அடிச்சு போயிட்டேன்? ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட, நல்லா இருக்கணும். என்ன பிரியாணி? ஆமாம், இது என்ன பிரியாணி? இந்த பிரியாணி தான் பூண்டா வேணாண்ணே, கையை தான் கழுவிட்டோமே. பிரியாணி வாசனை நல்லா இருக்கு. பிரியாணி சூடாக இருக்குண்ணா, கிடையாது. தம்பி சாப்பிட்ட மாரி அண்ணன் வச்சுடா, அதே மாதிரி அண்ணன் சாப்பிடணும், தம்பி வைக்க ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி இவ்வளோ கட்டி வச்சிருக்கானுங்க. நான் கூட இந்தியாவில் தான் இப்படி இருக்குன்னு நினச்சேன். இதில் சப்போஸ் ஏதாவது ஒரு ஒயர் ஃபால்ட் ஆனால் அந்த எலக்ட்ரிஷியன் வந்து என்ன பண்ணுவான்? செத்துருவோம் சார். இதுக்கு நம்ம சந்தோஷப்படணும் இப்போ. எதுக்கு? ஏன்னா நமக்கு பட்டாயால இது ஃபர்ஸ்ட் நைட்டு. முதல் இரவு, முதல் இரவு அப்படி சொல்ல வரண்ணே. சொன்னியா தோசை? சொல்லிட்டேன். என்ன தோசை சொல்லிருக்கேன்னு சொன்னால் மிரண்டுருவீங்க. ஆனி தோசை, முட்டை தோசை, கறி தோசை. எப்படி கண்டுபிடிச்சீங்க? இஃப் யூ ஆர் பேட், ஐ ஆம் யுவர் டாட். ஆஹா,
ஊர்ல சாப்பிடுற மாதிரி எப்படி இது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கு. எப்படி சட்னியும் இங்கே எடுக்கிற, இந்த கார சட்னியும் இங்கே எடுக்கிற, இதை தொட்டால் என்ன இலவு உனக்கு? இல்லை இது மாதிரி அழகாக இருக்குல்ல, அதனால் தலைக்கு மனசு வரல. உண்மையாலே தாய்லாந்துல மழை எப்படி இருக்குன்றதை நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நம்ம ஊர் மாதிரி இல்ல, இங்க மழை வந்து ஒரு மாதிரி டிஃபரெண்டா தான் இருக்கு. இங்க வந்து நிறைய மக்கள் என்ன பண்றாங்கன்னா, வாயை தொந்த நீரை குடிக்கிறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு வந்து இயற்கை ஒரு கடவுளோட ஒரு பொருளாக பார்க்குறாங்க மழையை. ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஒண்ணுமே பேசுங்க. ஒரு ஸ்லிங் பேக் ஒன்னு மாட்டிட்டு மச்சா என்ஜாய் பண்றோம்னா அப்படின்னு கிளம்புற பூமர் தான் இந்த பூமர். அவர் வயசுக்கும் நம்ம சைஸ் சம்பந்தமே இல்ல. இப்ப நம்ம இப்படி வெயில போறோம்னா நான் வரல, நீங்க வேணா போயிட்டு பாருங்க. அப்புறம் எதுக்கு வந்தீங்க இங்க? நான் இங்க இருந்தே உங்களை பார்த்து ரசிக்கிறேன், நல்லா இருக்கா அப்படின்னு ரசிப்பேன். சிலிண்டர் சிலிண்டர் தள்ளிட்டு வர்றாங்க பாருங்க. சரி அடி ஆத்தா, அவ்வளவு பிரச்சிருங்க. வாட் இஸ் திஸ்? ஹெட்போன் போட்டு ஒர்க் பண்ற ஜேடிஆர் பானம். ஹாய் அவரு கூட வந்து என்ன வாங்கிட்டு போறீங்க? என்ன என்ன வாங்கலாம் இங்க? என்னதான் நல்லா இருக்கு? வந்து சாக்லேட் நல்லா இருக்கு. நீங்க யாருக்கு வாங்கறதுன்னு சொல்லுங்க, அதுக்கு தான் போய் சொல்றோம். யார் யாருக்கு வாங்க போறான்? எனக்கு எல்லாமே அவதான், அவ்வளவுதான். பரவாயில்லப்பா, இந்த ஒரு நாள் நம்ம தமிழ் வந்திருக்காம பா. அந்த ஊர்ல நம்மள காப்பாத்தல் தமிழண்டா என்னாலும் கையா இருக்கு. குளிச்சு எத்தனை நாள் ஆகுது? அதை குளிச்சல நேத்து காலையா? ஊர் கிளம்பும் போது காலையில குளிச்சேன். தம்பிய பத்தி உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நல்லா தெரியும், தூரத்து வரும்போதே இங்க வாட அடிக்கும். ஒரு நாளைக்கு இப்ப எத்தனை தடவை பண்றேன் தெரியுமா? தெரியுமே, காலைல ஒரு தடவை பாத்துட்டு போய் பல்லு விளக்குறத சொல்றேன். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பல்லு விளக்கு தெரியுமா? ஓகே. ஆமா, இது என்ன ஜானா பேரு? மோமோஸ் தான். மோமோஸ் போகடாவா? வரடா. தேங்க் யூ. சாஃப்ட் உங்க வீட்டு சாஃப்ட், எங்க வீட்டு சாஃப்ட்டுடா சாஃப்ட்டுடா. என்னென்ன ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லிட்டு இப்படி ரோட்ல உட்கார வச்சிட்டீங்க? இடுப்பா செம்மையா இருக்கு. எவ்வளோ ஃப்ளஃபியா இருக்குன்னா கை அப்படி வச்சா உள்ள போய் தருது உங்களுக்கு. பஞ்சி மிட்டாய் அந்த மாதிரி இருக்கு. வாய் விடுது இல்ல அதுபடி. அது என்ன இங்க பாருங்க, அதெல்லாம் எவ்வளோ ஃப்ளஃபியா இருக்கு. இந்த மேலே இருக்கிறது வந்து ஸ்வீட்டாக இருக்குது, செம்ம ஸ்வீட்டாக இருக்குது. உள்ளே இருக்கிறது வந்து கொஞ்சம் நம்ம ஊரில் இந்த இதெல்லாம் இருக்கும், சமோசா மசாலாலாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. ஹாய் ஹாய். உள்ளே இருக்கிறது பயங்கரமாக இருக்குது. அது எப்படி இருக்கு? நல்லா சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு பைட்லேயும் நீங்கள் சிக்கனை ஃபீல் பண்ணலாம். அருமையா, அருமையா. இது வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன். ஸோ பட்டையால வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் விற்கிற மொதல் நாங்க தான். ஏய், நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம இங்க போடுங்க, நம்ம இங்க போடுங்க. கை கால் வாங்காதா? கிரேவி போடுறதுக்கு நான் வேணும். கல்யாணம் பண்ணி
இந்தியாவின்மை பாரத் தான் சொல்லணுமானே அப்படி மாத்திருக்காங்களே. யார் சொன்னா? யார் மாத்தினா? நம்ம தாய்லாந்து வரதுக்குள்ள மாத்திட்டாங்களே. என்கிட்ட சொல்லிய அப்ப இனிமே என்ன சொல்லுவீங்க? நான் இந்தியன் தான் சொல்றேன். நான் பிறந்ததுல இருந்து இந்தியன் தான் சொல்றேன். இப்ப யோசிச்சு பாருங்களேன், இந்தியன்ல சொன்னா பாரதியன். இப்ப நீ யார்? நான் பாரதியார். நான் பாரதியன், நீ நானும் பாரதியன். உங்களா டேய், ஏன் இந்தியன்றது நல்ல பேரு தானே சார்? இந்தியன் தான்டா, இன்னைக்குமே இந்தியன் தான்டா. அப்புறம் இவங்க எல்லாம் கிரிக்கெட்ல விளையாடும் போது பாரதியன் அப்படின்னு போட்டு அடிச்சிருப்பாங்களா? மும்பை பாரதியன். மும்பை பாரதியன் வச்சாம் பாரு. அப்ப எனக்கு கடைக்குள்ள போயிட்டு ஏதாவது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி விடுவோம். அப்புறம் வாங்குவோம்பா. வாப்பா, இந்த பேண்ட் நல்லா இருக்கு. இதுவங்கம்மா, அதான் பேண்ட் கூட லேடிஸ் பேண்ட், லேடிஸோட உள்ளாடை தானே வாங்குவேன். இந்த புக்கு கொடுக்குறியா? எத்தனை போய் நாளைக்கு தான் தரேன். அனைத்தும் வீணாகி விட்டது. வெளியே வரும்போது நிம்மதியாவே இருக்கு. எனக்கு லைஃப் ரொம்ப கஷ்டமா கடுப்பா போகுது. டெய்லி ஆபீஸ் வரேன், வேலை பாக்குறேன். டெய்லி ஆபீஸ் வரேன், வேலை பாக்குறேன். ரிசப்ஷனிஸ்ட் பேசுறேன், எரிட்டு பொண்ணு கூட பேசுறேன், அவங்கள விட்டு டீ குடிக்க போறேன், ஜூஸ் குடிக்க போறேன், அவங்க கூட தான் உட்காந்து சாப்பிடுறேன். சாயந்தரம் கொண்டு போய் அவளுங்களை வீட்டுல விடுறேன். அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு போறேன். நான் கஷ்டத்தை சொல்ல வந்தேனே. அதான் கஷ்டத்தை இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு சொல்ல. சரி, டெய்லி ஆபீஸ் வரேன், வரேன், வேலை பாக்கல, பாக்குறேன், அவங்கள பாக்குறேன், அவங்க பாக்குறேன், சாப்பிடுறேன், அவங்க கூட சாப்பிடுறேன், டீ குடிக்கிறேன், அவங்கள கூப்பிட்டு போய் டீ குடிக்கிறேன். நான் கிளம்புறேன்.